ஹாய் டெக்கீஸ், இன்னைக்கு வீடியோ என்ன பார்க்க போறோம்னா ப்ரீவியூ. நம்ம கிட்ட நிறைய பிளேலிஸ்ட்லாம் இருக்கு, அந்த பிளேலிஸ்ட்ல நீங்க செக் பண்ணினா மறக்காம நம்ம சேனல்ல போய் பாருங்க, பிளேலிஸ்ட்லாம் இருக்கும். இன்னைக்கு ப்ரீவியூல என்ன மொபைல் பத்தி பார்க்க போறோம்னா ரியல்மி C11, இதை பத்தி தான் பாக்குறோம். இதை பத்தி நிறைய அப்படி இப்படின்னு நிறைய சொல்றாங்க, அதெல்லாம் உண்மையா அப்படிங்கறத பாக்க வரோம். உண்மையாங்கிறத விட நம்ம கிட்ட போன்ஸ் எல்லாம் நமக்கு ரிவ்யூ எல்லாம் வராது, நம்ம அந்த அளவுக்கு இன்னும் பெருசா ஆகல. அந்த அளவுக்கு பெரிய அளவுனா நீங்க மனசு வச்சா மட்டும்தான் அந்த அளவுக்கு பெரிய அளவு முடியும். சோ நீங்க மனசு விட்டீங்கன்னு நினைக்கிறேன். சோ நம்ம வந்து வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, ரியல்மி சியில வந்த இப்போ லேப்டாப் இருக்கு, லேப்டாப்ல தான் நான் பார்த்து சொல்ல போறேன் பிளிக்கார்ட்ல. ஸோ என்ன ஸ்பெக்லாம் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 5000mAh பேட்டரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மீன் பண்றது 5000mAh பேட்டரி தான். இதுல வந்து பாத்தீங்கன்னா பிக்கர் பேட்டரி அண்ட் லார்ஜர் டிஸ்பிளே, பட்ஜெட் செக் பண்ணா பிக்கர் பேட்டரியோட லார்ஜர் டிஸ்பிளேயோட வரப்போகுது அப்படின்னு சொல்றாங்க. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. என்ன பிரைஸுக்கு லான்ச் பண்ணுவாங்க நீங்க நினைக்கிறீங்க? ஒரு 10,000 செக்மெண்ட் லான்ச் பண்ணுவாங்களா? 10,000 செக்மெண்ட் லான்ச் பண்ணா கண்டிப்பா நல்லா இருக்கும். சோ அதை விட அதிகமா போச்சுன்னா கண்டிப்பா நானே சொல்றேன் வாங்காதீங்க, ஏன்னா அதை விட ஆப்ஷன்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. சோ வாங்கும் போது யோசிச்சு வாங்குங்க. இது என்னைக்கு லான்ச் ஆகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த வீடியோ நீங்க பாத்துட்டு இருக்க அன்னைக்கு இந்த போன் லான்ச் ஆகும். 1 PM லான்ச் பண்ணாங்க. நம்ம 1 PM வீடியோ போடலாமா? இந்த வீடியோல நான் கேட்டேன்னா எப்படி சொல்றது எனக்கு தெரியல. சோ 1 PM வந்துடும் நினைக்கிறேன், பாப்போம். எடிட்டிங் எல்லாம் போட்டு பாப்போம். இந்த பேட்டரிக்கு பாத்தீங்கன்னா 40 days வரும் சொல்லி அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. 40 days எல்லாம் வந்துச்சுன்னா அந்த போனை தங்க மாட்டி வச்சுக்கலாமே, அதெல்லாம் அப்படி வரும் நீங்க நினைக்கிறீங்களா? நீங்க கேம் விளையாடுவீங்களா? கண்டிப்பா இந்த போன் உங்களுக்கு சூட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் சொல்றாங்க. இந்த போன் பாத்தீங்கன்னா 12 மணி நேரம் கேமிங் விளையாட முடியுமாமா, எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. நீங்க மூவி பாக்குறவங்களா இருந்தா இந்த போன் யூஸ் ஆகுமா? யாராச்சும் ஆன்லைன் ஸ்ட்ரீம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆன்லைன் ஸ்ட்ரீம் எல்லாம் பாக்குறவங்களா இருந்தா இந்த போன்ல பாத்தீங்கன்னா 21 மணி நேரம் வீடியோஸ் எல்லாம் மூவிஸ் எல்லாம் பாக்கலாமா, எந்த அளவுக்கு உண்மை தெரியல. நீங்க கமிட்டடா, நீங்க கமிட்டடா இருந்தா கண்டிப்பா இந்த போன் யூஸ் ஆகும். ஏன்னா அவங்க வந்து 31 மணி நேரம் இந்த போன்ல போன் பேச முடியுமாமா, தெரிஞ்சுங்க. அந்த அளவுக்கு எல்லாம் பேசினா இந்த காது இருக்காது, ஓகேங்களா? நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க, உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க. இந்த போன்ல லார்ஜர் டிஸ்பிளே, ஃபர்ஸ்டே நான் உங்க பிராண்டிங் பண்ணதுன்னு நான் சொன்னேன். லார்ஜர் டிஸ்பிளே வந்து பாத்தீங்கன்னா 6.5 inch லார்ஜர் டிஸ்பிளே இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. இதுல ஆஸ்பெக்ட் ரேஷியோ 88.7% ஸ்கிரீன் டு பாடி ஆஸ்பெக்ட் ரேஷியோ. எல்லாம் நோட் 9 ப்ரோ பாத்துருப்பீங்க, ஆல்ரெடி ரெட்மில நோட் 9 ப்ரோ வந்திருக்கும். அதே மாதிரிதான் இந்த போனோட ஃப்ரண்ட் ஸ்பேஸ் இருக்கு. பேக்ல பாத்தீங்கன்னா அதை விட அசந்து போயிருவீங்க. அதே தான் நான் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல, அவங்கள்ட்ட இருந்தா காப்பி வச்சிருக்கேன். யாருன்னு இங்க போடுறேன், வீடியோல சொன்னா கட் பண்ணி விட்டுருவாங்க. என்னதான் மீடியா டெக்னாலஜி ஹீட் ஆகும். ஓகே, இதுல வந்து சூப்பீரியர் கேமரா, ஹை குவாலிட்டி போட்டோகிராஃபி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா? ஃப்ரண்ட் கேமரா எவ்வளவு கொடுத்துருங்க பாத்தீங்களா? 5 MP. 5 MP கேமரா வச்சு நம்ம என்ன பண்றது? 5 MP எல்லாம் வந்து ஆதி காலத்திலேயே வந்து போயிடுச்சு. ஸோ இப்போ வந்து அந்த 5 MP கேமரா கொடுக்கறேன்னு சொல்லி சொல்றாங்க. இந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இதோட போட்டோ சென்சர்ஸ் எல்லாம் நீங்க பாருங்க, அதாவது DSLR வச்சு நீங்க எடுத்தீங்கன்னா கூட இந்த அளவுக்கு போட்டோஸ் எல்லாம் வராது. ரியல்மி சியில வந்து அந்த அளவுக்கு வருதாமா? சூப்பர் நைட்ஸ்கேப் மோட் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த கேமரா சாம்பிள்ஸ் எல்லாம் இப்ப நீங்க பாத்துருப்பீங்க டிஸ்பிளேல. இந்த கேமரா சாம்பிள் வந்து ரியல்மி C11 எடுத்ததாமா, நம்புறீங்களா? நீங்க நம்பிடுங்க, அதான் உண்மை. ஓகே கைஸ், அவ்வளவுதான் இந்த வீடியோக்கு. இந்த வீடியோ சின்ன வீடியோ தான், ப்ரிவ்யூ வீடியோ, அதனாலதான் ரொம்ப சின்னதா இருந்திருக்கும். சின்ன வீடியோ சின்ன வீடியோ, எல்லா வீடியோ ஒரு 6 நிமிஷத்துக்கு மேல போட்டுறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லாதீங்க. வீடியோ எந்த அளவுக்கு பேச முடியுமோ அந்த அளவுக்கு பேசிடுவேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை ரியல்மி இப்படி பண்றாங்கன்னு மத்தவங்களுக்கு தெரிய வைக்கணும் நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. பாய். அப்பா மகனே அங்குசாமி, நீ மகராசனா இருக்கணும்ப்பா, நீ மகராசனா இருக்கணும்.